ஊரடங்கு நீடித்து வரும் நிலையில் கல்லூரி இறுதியாண்டு தேர்வுகளை செப்டம்பர் மாத இறுதிக்குள் நடத்த இயலாத சூழல் உள்ளதாக யாரோ பத்து பேர் அடிச்சு டான் ஆனவ இல்லடா நானே நான் அடிச்ச பத்து பேரும் டானுங்க தான் கல்லூரி பருவ தேர்வுகள் குறித்து முடிவெடுக்க மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி கடிதம் வாயிலாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. கொரோனா வைரஸுக்கான தடுப்பு மருந்து வரும் 2021 ஆண்டு வரை சாத்தியமில்லை என நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் அனுப்பிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 52 வயசுக்கு மேலே அதுவே பழகிற. டேய் கமிஷனர், கொரியர்ல ஒரு முக்கியமான சிடி அனுப்பியிருக்கேன் பாரு, லைன்ல வெயிட் பண்றேன். போடு. நடிகை ஐஸ்வர்யா ராய்க்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ராக்கெட் வெடித்து சிதறியதால் சீனா மிகுந்த கவலையில் ஆழ்ந்திருக்கிறது. இப்பதான் சொல்லிட்டு போனேன், கெதறி கூத்தாடி கைய புடிச்சு கால புடிச்சு இந்த காண்டத்தை வாங்கிக்கண்டா. மிகுந்த நம்பிக்கையுடன் ஏவப்பட்ட சீனாவின் ராக்கெட் பாதி வழியிலேயே வெடித்து சிதறியதால் அந்த நாடு கவலையில் ஆழ்ந்துள்ளது. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீ வேலைக்கட வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்க, வந்திருக்கீங்களா? நடப்பு 2020-21 நிதியாண்டில் இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. ஏன் தம்பி, இது உனக்கே நல்லா இருக்கா? ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு ஏன் இப்படி தகுதி திருத்த பண்ணிட்டு தீர்ற? இதுவரை தமிழக அரசு 30,500 கோடி ரூபாய் கடனாக பெற்றிருக்கிறது. இவரு கடன் சொல்லி ஒரு டீ கூட குடிக்க மாட்டாரு. இவர் பேர்ல 30,000 ரூபாய் கடன் இருக்கு. கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்தை மனிதர்கள் மீது செலுத்தி சோதனை நடத்தி வெற்றி பெற்று விட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன், ராமா ஐயா அப்படியே ஈஸ்வரா. இதன் மூலம் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி அதில் வெற்றி பெற்ற முதல் நாடு என்ற பெருமையை ரஷ்யா பெற்றுள்ளதாக அந்த பல்கலைக்கழகத்தின் இயக்குநர் கூறியுள்ளார். ஏண்டா தண்ணியா தெளிக்கிறீங்க, பெட்ரோல் ஊத்தி கொளுத்துக்கடாமனா. சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. தெய்வமே காப்பாத்து. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.